ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு காஃபி கடை. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திவ்யா ஸ்ரீதர் அண்ட் அர்ணவ் இவங்களோட ப்ராப்ளம் ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு. அதுலேயும் திவ்யா ஸ்ரீதருக்கு குழந்தை பிறந்தப்புறமா இந்த ப்ராப்ளம் ரொம்பவே பெருசாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலமையில தான் திவ்யா ஸ்ரீதர் ஒரு நியூஸ் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அர்ணவ் என்னை மட்டும் ஏமாற்றலை, இன்னும் பல பெண்களை அவர் ஏமாற்றிருக்காரு. ஒரு திருநங்கையும் ஒரு ஆணையும் கூட அவர் ஏமாற்றிருக்காரு. இப்படி பல பேரை ஏமாற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அர்ணவ் பதிலளிக்கிற விதமாக என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, அவங்களும் ஆக்டர் ஈஸ்வரும் பேசிகிட்டு இருந்த ஒரு சேட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அனுப்பி அவங்க ரெண்டு பேரும் கமிட்டட். ஸோ அவங்க பிளான் பண்ணி என்னை பற்றி இப்படிலாம் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு அன்னோன் பர்சனும் திவ்யா ஸ்ரீதரும் பேசிகிட்டு இருந்த சேட் தான் அது. அவர் வந்து, நான் உங்களோட பெரிய ஃபேன், உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு இவங்க, இல்லை நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவர், நான் உங்களுக்கு $5,000 தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே திவ்யா ஸ்ரீதர், ஓகே நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அந்த பர்சன் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, உங்களோட ஹாட் பிக்சர்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் எனக்கு $10,000 தந்தாதான் ஷேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி திவ்யா ஸ்ரீதர் பதிலளிச்சிருந்தாங்க. இது அவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருந்தது. இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க திவ்யா ஸ்ரீதர். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்பவே நல்லா எடிட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற யாராக இருந்தாலும் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இதை யார் எடிட் பண்ணியிருந்தாலும் சைபர் கிரைமுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும், காத்துக்கிட்டுறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.